ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்கன்னா, சோலார் வாட்டர் ஹீட்டர் எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சோலார் வாட்டர் ஹீட்டர் மாட்டோன்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த டேங்க் வந்து மாடி மேலே வைக்கிறாங்கன்னா, 5 அடிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு 5 அடி ஹைட்டு வேணுங்க. 5 அடி ஹைட்டில் கீழ் பேஸ் வந்து 5 அடி ஹைட் இருக்கணுங்க. 5 அடி ஹைட்டில் இந்த மாதிரி டேங்கை வச்சு விடணுங்க. டேங்கை வச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா, 2 கூலிங் வாட்டருக்கு அவுட்லெட்டு, இது பாத்ரூம் லைனுக்கு போகிறது வந்து செப்பரேட்டாக கொடுத்தாச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து நீ சோலார் லைனுக்குன்னு தனியாக செப்பரேட் ஒரு லைனு ஒன்று நான் போட்டு எடுத்துக்கிறேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா, சோலார் அங்கே வச்சுருக்கிற இந்த பில்டிங்கோட அந்த எண்டில் வச்சுருக்கிற சோலாரு, ஏன்னா பாத்ரூம் பக்கமாக இருந்தால் தான் சோலார் வாட்டருக்கு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கும். இல்லாட்டி அந்த பைப்பில் இருக்கிற தண்ணி பூரா போன முன்னாடி தான் வருங்க. சோலார் வாட்டருக்குன்னு பார்த்திங்கன்னா, செப்பரேட் லைனு சின்டெக்ஸ் டேங்க்லேருந்து எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா, எல்லாமே சிபிவிசி பைப் போட்டு எடுத்துருக்குறேன். மேலேருந்தே உங்களுக்கு கூலிங் வாட்டர்லேருந்து ஃபுல்லாக சிபிவிசி போட்டிருக்கு. அது சிபிவிசி பால் வால் வச்சு நீட்டாக வந்து கைபிடி சோத்துலேயே அடித்து கொண்டு போயிருக்கு. கைபிடி சோத்தில் அந்த லாஸ்ட் வரை கொண்டு போயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 2.5 அடிக்கு ஒரு கிளாம்பு வச்சு நீட்டாக சென்டர் பண்ணி அடித்து கொண்டாந்தாச்சு. இங்கே வந்தீங்கன்னா திருப்பி கீழே ஃப்ளோரில் கொண்டாந்து மேலே ஏற்றியாச்சு. இது இன்லெட்டு. சோலாரில் வந்து 100 லிட்டர் சோலார் வாட்டர் ஹீட்டர் விகார்டு கம்பெனியோடது உள்ளே இன்லெட் கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்களா, இன்லெட் கோல்டு வாட்டர், இன்லெட் ஃபார் கோல்டு வாட்டர். இதில் நம்ம வந்து இன்லெட் கொடுத்துருக்குறோம். இன்லெட்டில் பார்த்தீங்கன்னா, எல்போ போட்டு ஒரு 1 யூனியன் போட்டிருக்குறாங்க. இது வரைக்கும் 1 போட்டு அதுக்கு மேலே ஒரு புஷ் போட்டு 3/4 எம்டிஏ ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஒரு என்ஆர்வி வச்சுருக்கு. 3/4 என்ஆர்வி டைரெக்டாக அதில் மாட்டி விட்ருக்கு. என்ஆர்வி வந்து அதுலேயே மாட்டியாச்சு நம்ம வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா, இது அவுட்லெட்டு ஹாட் வாட்டர். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 3/4 எம்டிஏ ஒரு யூனியன், அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 ரெடியூசர் போட்டு இந்த மாதிரி போட்டு ஒரு டீ கப்லிங் போட்டு இந்த இடத்துக்கு ஏர் பைப் வைக்கணும். நம்ம வந்து வெளியே அவுட்லெட் வந்த உடனே ஹாட் வாட்டர்லேருந்து அவுட்லெட் வந்தோடனே ஒரு ஏர் பைப் நீங்கள் கம்பல்சரியாக வைக்கணும். நான் ஏர் பைப் மாட்டலிங்க, டீ போட்டு விட்ருக்குறேன். 10 அடி பைப் அதில் வச்சு நீ மாட்ட போகிறேங்க. ஒரு ஆங்கிள் வராதனால நிறுத்தி வச்சுக்கு. பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க, ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து நம்ம வந்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். டேங்க் பார்த்திங்கன்னா 5 அடி ஹைட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபோர்ஸ் கிடைக்குங்க. இப்போ டேங்க் வந்து அங்கே 5 அடி ஹைட்டில் வச்சுருக்குது அந்த கார்னரில். இங்கே சோலார் இங்கே வச்சுருக்குது. இங்கே வந்து பாத்ரூமுக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோங்க. அதே அந்த சைடு வச்சுங்கன்னா தண்ணி சுற்றிட்டு வரும். ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்குங்க. இங்கே டேங்கில் பார்த்தீங்கன்னா யூபி, அதாவது சிபிவிசி பைப் கொடுத்துருக்கு. 1 பைப்பு இல்லை STR-11 போட்டிருக்குறோம். ஒரு பால் வால் வச்சு இப்படி பாருங்க, லைன் அடிச்சுட்டு கொண்டு போய் கீழே இறக்கி விட்டுக்கு. எல்போ போட்டு நீட்டாக திருப்பி ஃப்ளோரில் கொண்டு போய் மேலே ஏற்றிடுறோம். பார்த்தீங்களா, மேலே ஏற்றி ஒரு 1 யூனியனு, அப்புறம் பார்த்திங்கன்னா 1/3 ஒரு ரெடியூசர் யூனியன், இது ரெடியூசர் ஒன்று எம்டிஏ போட்டு ஒரு என்ஆர்வி வச்சுக்குது 3/4. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தலையும் பார்த்திங்கன்னா 3/5 எஃப்டிஏ ஒன்று ஒரு யூனியன் ஒன்று 1/3 ஒரு ரெடியூசர் ஒன்று இந்த டிஇ, இதே ஏர் வால்வு இந்த இடத்துக்கு வந்து ஏர் பைப்பு இங்கே தான் நிறுத்த போகிறேங்க. கம்பல்சரியாக நீங்களும் இந்த மாதிரி ஏர் பைப் நிறுத்தியே ஆகணும். புரிஞ்சுங்களா வியூவர்ஸ்? இவ்வளோதான் வந்துங்க ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான இன்லெட் அவுட்லெட் கனெக்ஷன் எப்படி கொடுக்காதுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. இன்னும் டியூப் மாட்டலிங்க. இதில் வந்து இப்போ டியூப் மாட்டுன்றதையும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். மாட்டின பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா டியூப் மாட்டியாச்சு. அதில் 10 டியூப்பு மாட்டிக்குதுங்க. எவ்வளோதாங்க ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டருடைய வேலை? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.